हेलो वीवर्स वेलकम टू माय चैनल इनके नम्बर पाक्क पोरुदु डॉम्बे एंड सन बाय चार्ल्स डिकेंस चार्ल्स डिकेंस ओड़ वन ऑफ द नॉवल्स डॉम्बे एंड सन इन द नॉवल एद पत्तिन पाक्कु पोरुदु और हार्टलेस बिजनेसमैन अवरुडिया इनएक्टिव फैमिली एप्पडीला लीड पण्रारुन्नु पत्ति सोल्रदु दान इन द स्टोरी एन वंदु इंगे इनएक्टिव मेंशन पण्रोना इंद फैमिलीकुल्ल और सन्तोषमे इरुक्कादु एप्पवुमे वंदु சோகம்தான் நிரம்பியிருக்கும். இந்த ஸ்டோரியில் இருக்கிற பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா தனக்கு அடுத்தபடியாக தன்னுடைய மகன் பால் டாம்பே தான் வந்து அவருடைய பிஸ்னஸ் எம்பையரை வந்து எடுத்து லீட் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்ருப்பார். இதனால் அவருடைய டாட்டர் ஃப்ளாரன்ஸை வந்து இக்னோர் பண்ணுவார். பால் டாம்பே இவன் தான் வந்து டாம்பே அண்ட் சன் ஷிப்பிங் கம்பெனியோட ஓனர். இவங்க அப்பாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய கனவு தனக்கு அடுத்தபடியாக தன்னுடைய மகன் தன்னுடைய ஷிப்பிங் கம்பெனியை எடுத்து லீட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு காணிட்டு இருந்தார். இதனால் அவருடைய ஃபர்ஸ்ட் சைல்டு அவருடைய டாட்டர் ஃப்ளாரன்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ணுவார். டாம்பேவுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் லிட்டில் பால் டாம்பே பிறக்கும் பொழுதே இறந்து போயிடுவாங்க. இதனால் இந்த நியூபார்ன் சன்னுக்கும் அவருடைய டாட்டர் ஃப்ளாரன்ஸுக்கும் அம்மா இல்லாமல் போயிடும். தென் மிஸ்டர் டாம்பே என்ன பண்ணுறாருனா, மிஸ்ஸஸ் ரிச்சர்ட்ஸ் இவங்களுடைய நிக்னேம் டூடில், இவங்களை வந்து வெட் நர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தோன்னா லிட்டில் டாம்பேக்கு. இந்த லிட்டில் டாம்பேக்கு தேவையான பால் வந்து மிஸ்ஸஸ் ரிச்சர்ட்ஸ் தான் கொடுத்து அவனை வளர்க்க ஆரம்பிப்பாங்க. லிட்டில் பால் டாம்பே வளரும் போதே ரொம்பவே வீக்காக இருப்பான், அடிக்கடி சிக்காயிடுவான். அவனுக்கு அவனுடைய சிஸ்டர் ஃப்ளாரன்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அவனுடைய ஹெல்த் கண்டிஷனை குறித்து அவங்க அப்பாவே ரொம்பவே வருத்தப்படுவார். இதனால் அவங்க அப்பா லிட்டில் பால் டாம்பேவை சீசைடு சிட்டியில் இருக்கிற பிரைட்டன் என்ற பிளேஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. அந்த இடத்துல அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கும். லிட்டில் டாம்பே அவனுடைய எஜுகேஷனை டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிளைம்பர் ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுவான். அந்த இடத்துல மிஸ்டர் டூட்ஸ் என்ற அவருடைய ஸ்கூல்மேட்டோடு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகும். லிட்டில் டாம்பேஸுடைய ஹெல்த் கண்டிஷன் நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமாயிடும். அண்ட் சடனாக அவனுக்கு 6 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும் பொழுது இறந்து போயிடுவான். அவனுடைய இறப்பு அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய சோகத்தை வந்து உண்டு பண்ணும். தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வருவார். ஈவன் அவருடைய டாட்டர் ஃப்ளாரன்ஸை விட அவர் கேர் பண்ண மாட்டார். ஃப்ளாரன்ஸோட ஃப்ரெண்டு வால்டர் கே, ஸோ இவனை வந்து மிஸ்டர் டாம்பே பார்படாஸில் இருக்கிற கவுண்டிங் ஹவுஸுக்கு வேலைக்கு அனுப்புவார். வால்டர் இந்த பார்படாஸ்க்கு போகிற வழியில் அவன் போன ஷிப் வந்து என்ன ஆகிடுன்னா கடலில் மூழ்கி இறந்து போயிடும். அண்ட் இன்னொரு பேட் நியூஸும் வருது, வால்டர் கேவும் தண்ணியில் மூழ்கி இறந்து போயிட்டான்ற நியூஸ் தெரிஞ்ச உடனே ஃப்ளாரன்ஸ் ரொம்பவே சோகமாயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு லோன்லியான லைஃப்பை தான் லீட் பண்ணுவான். ஏன்னா ஃப்ளாரன்ஸுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வால்டர் கே தான். இப்போ அவனும் இல்லாமல் போயிட்ட உடனே அவர் ரொம்ப வருத்தப்படுறான். இந்த வெல்தி விடோயர் மிஸ்டர் டாம்பேவுக்கு இப்போது செகண்ட் மேரேஜ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. நிறைய லேடிஸை வந்து மீட் பண்ணுறாரு. கடைசியாக மிஸ்ஸஸ் எடித் கிராஞ்சர் என்ற விடோயரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இந்த எடித் கிராஞ்சர் யாருன்னு பார்த்தோன்னா மிஸ்ஸஸ் ஸ்வீட்டனோட டாட்டர். ஏன் வந்து மிஸ்டர் டாம்பே எடித்தை வந்து மேரேஜ் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கிறாருனா, இந்த எடித் தன்னுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு விமனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிப்பார். ஆக்சுவலி மிஸ்டர் டாம்பேக்கு எடித் வந்து பிடிக்கவே பிடிக்காது, அவங்கள விரும்பவும் மாட்டார். இந்த எடித்தோ ஒரு ப்ரௌட் விமனாக தான் இருப்பாங்க. இவங்க ஏன் வந்து மிஸ்டர் டாம்பேவை மேரேஜ் பண்ணிக்கினாங்கன்னா, அவங்களுடைய ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் செகண்ட் டைம் வந்து மிஸ்டர் டாம்பேவை மேரேஜ் பண்ணிப்பாங்க. இந்த மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக இருக்காது. ஏன் வந்து எடித் அந்த வீட்டில் இருக்கான்னு பார்த்தோன்னா, எடித்துக்கு ஃப்ளாரன்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும், அவளுக்காக தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய சண்டை வந்து எடித் வந்து அந்த வீட்டை விட்டு மிஸ்டர் டாம்பேவுடைய கம்பெனியில் மேனேஜராக இருக்கிற மிஸ்டர் கார்க்கரோட டிஜோனுக்கு ஓடி போயிடுவாங்க. ஏன் வந்து மிஸ்டர் கார்க்கரோட ஓடி போகிறாங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டோட நேமை வந்து ஸ்பாயில் பண்ணணுன்ற ஒரே ஒரு தாட்னால தான் அங்கேருந்து டிஜோனுக்கு மிஸ்டர் கார்க்கரோட ஓடி போகிறாங்க. இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே மிஸ்டர் டாம்பே ரொம்பவே கோவப்படுறாரு. அவருடைய கோபத்தை
ஃப்ளாரன்ஸ் மேலே காட்டுறாரு. அண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் ஃப்ளாரன்ஸை சிவியராக அடிச்சு விடுறாரு. இதுக்கு பயந்து ஃப்ளாரன்ஸ் வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். ஸோ வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அவருடைய ஃப்ரெண்டு வால்டர் கேயோட ஸ்டே பண்ணுறான். அவங்களோட த ரிட்டையர்ட் கேப்டன் எட்வர்ட் கட்டலும் வந்து அந்த உடன் மிட் ஷாப் மேனோட ஷாப்பில் வந்து இருப்பார். இவங்க மூணு பேரும் அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஹூக் ஹேண்டட் மேன் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிற ஃப்ளாரன்ஸோட ஹெல்த் கண்டிஷனை நார்மலுக்கு கொண்டு வருவார். அண்ட் அவங்கள வந்து அடிக்கடிக்கும் மிஸ்டர் டூர்ஸ் வந்து விசிட் பண்ணுவார். ஏன்னா மிஸ்டர் டூர்ஸ்க்கு ஃப்ளாரன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் பிரைட்டனில் இருக்கும்பொழுது அவங்களுடைய டைமை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் அடிக்கடிக்கும் வந்து மிஸ்டர் டூர்ஸ் ஃப்ளாரன்ஸை விசிட் பண்ணுவார். அண்ட் இதுக்கடையில் மிஸ்டர் டாம் என்ன பண்ணுறாருன்னா, ஓடி போன தன்னுடைய மனைவி எடித்தை வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, அலைஸ் ப்ரவுன் என்ற ஒரு லேடி சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க மிஸ்டர் கார்க்கரோட முன்னாள் காதலியாக இருப்பாங்க. ஸோ இவங்க எப்படியாவது வந்து மிஸ்டர் கார்க்கரை பழி தீர்க்கணும்னு சொல்கிறதுக்காக மிஸ்டர் டாம்பேக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அண்ட் டிஜோனில் பார்க்கும்போது மிஸ்ஸஸ் டாம்பே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இந்த எடித் கிராஞ்சர் மிஸ்டர் கார்க்கரை விட்டுட்டு எங்கேயோ வேறு இடத்துக்கு ஓடி போயிட்டுருப்பாங்க. அவருடைய பிளான் என்னன்னு பார்த்தோன்னா, எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும். ஸோ அதுக்காக இந்த மிஸ்டர் கார்க்கரை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. மிஸ்டர் கார்க்கர் இப்போது அவருடைய ஜாபும் போயிடுச்சு, அவருடைய லவ்வும் போயிடுச்சு. ஸோ இங்கிலாண்டுக்கு திரும்பி வர வழியில், அதாவது டிஜோன்லேருந்து இங்கிலாண்டுக்கு திரும்பி வர வழியில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் அவர் என்ன பண்ணுவான்னா, இறந்து போயிடுவார். ஒரு ட்ரெயினுக்கு அடியில் விழுந்து இறந்துருவார். இங்கே ஃப்ளாரன்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்குது. என்னென்னா, அவளுடைய ஃப்ரெண்ட் வால்டர் கே சேஃபாக மிட்ஷிப்மேனுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் தெரிய வருது. அவன் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கான். மிட்ஷிப்மேனுக்கு திரும்ப வந்துட்டான்ற உண்மை தெரிய வந்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இந்த வால்டர் கே எப்படி வந்து உயிரோடு வந்தான்னா, கடலில் அவன் மூழ்கிட்டுருக்கும்போது அந்த வழியாக வந்த ஒரு பாசிங் ஷிப் மூலமாக அவனுக்கு ஹெல்ப் கிடைக்குது. அதை வச்சு அவன் சேஃபாக தன்னுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறான். தென் ஃப்ளாரன்ஸும் வால்டர் கேவும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. வால்டர் கேவுடைய அங்கிள் சாலமோன் கில்ஸ், இவர் வந்து வால்டர் கேவை தேடி போயிருப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுறனா, திரும்பி இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு நியூஸ் போகுது, என்னென்னா வால்டர் கே வீட்டுக்கு சேஃபாக ரிட்டர்ன் ஆகிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப வராரு. ஸோ வால்டர் கே மிஸ்டர் டாம்பேக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்னென்னா, நான் வந்து உங்களுடைய டாட்டர் ஃப்ளாரன்ஸை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிக்வெஸ்ட்டும் கொடுக்குறாரு. என்னென்னா, நடந்து முடிஞ்ச போன நாட்கள்லாம் போகட்டும், நாம் இனிமேல் ஒன்றா இருப்போம், தயவுசெய்து அதை மறந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அவனுடைய அங்கிள் சாலமோன் கில்ஸ்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அண்ட் இந்த சுச்சுவேஷனில் பார்க்கும்போது டாம்பே அண்ட் சன் அந்த கம்பெனி வந்து ரொம்பவே கடனில் மூழ்கிட்டுருக்கோம். ஏன்னா மிஸ்டர் கார்க்கர் மேனேஜராக இருந்தார் இல்லையா. ஸோ இவன் வந்து நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய கடனில் மூழ்கிட்டுருக்கோம். அண்ட் மிஸ்டர் டாம்பே என்ன பண்ணுறாருனா, அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா திங்ஸையும் வந்து விற்றுட்டு கடன் எல்லாம் அடைச்சிடுவார். அங்கே இருக்கிற எல்லா சர்வன்ஸையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவார். ஒரு டூ ரூம்ஸ் இருக்கிற ஒரு வீட்டில் தான் இவர் வந்து தனிமையில் வாழ்ந்துட்டு வருவார். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ஒரு ஹவுஸ் கீப்பர் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட்ஸ். இப்போ வந்து மிஸ்டர் டாம்பே ரொம்பவே தனிமையில் இருக்கிறதுனால அவருக்கு பழைய நினைவுகள்லாம் ரொம்ப திரும்ப வரும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய டாட்டர் ஃப்ளாரன்ஸை வந்து இப்போ தான் அவர் வந்து நினச்சி பார்ப்பார். எப்படியெல்லாம் அவளை வந்து அவாய்ட் பண்ணோம், எப்படியெல்லாம் அடிச்சோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்த்து வருத்தப்படுறாரு. அண்ட் ஃப்ளாரன்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறாரு. இப்போது ஃப்ளாரன்ஸ்க்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு சன் இருப்பான். அவனுக்கு வந்து பால் என்ற பெயர் வச்சுருப்பான். அண்ட் மறுபடியும் ஃப்ளாரன்ஸ் அவளுடைய அப்பா கிட்ட வந்து ஒன்று சேர்ந்துருவான். அண்ட் அவளுடைய கிராண்ட்சன், அதாவது குட்டி பாலை வந்து ஃப்ளாரன்ஸோட அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். ஃப்ளாரன்ஸ் அவளுடைய அப்பாவுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்வான். ஏன்னா மிஸ்டர் டாம்பேவுடைய கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கும். அண்ட் இந்த டைமுக்கு அவங்க அப்பாவுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் வந்து ஃப்ளாரன்ஸ் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இந்த நாவல் எப்படி முடியுதுன்னு பார்த்தோன்னா,
ஃப்ளாரன்ஸ்க்கும் வால்டருக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. இப்போ வால்டர்கே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருப்பான். அண்டு ரொம்ப வருஷமாக ஃப்ளாரன்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ணியிருந்த மிஸ்டர் டாம்பே ஃப்ளாரன்ஸோட இம்பார்ட்டன்ஸை வந்து புரிஞ்சுப்பார். அண்ட் ஃபேமிலின்னா என்னன்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சுப்பார். அண்டு இவ்வளோ நாளாக ஒரு கஷ்டத்தில் ஒரு துயரத்தில் இருந்த மிஸ்டர் டாம்பே இப்போ அதிலேருந்து விடுபட்டு ஃபேமிலி லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக லீட் பண்ணுவார். அண்ட் எல்டர் மிஸ்டர் டாம்பே இப்போ என்ன ஆயிட்டார்னா ரொம்பவே ஒரு ஓல்டு மேனாக இருப்பார். ரெண்டு பேர குழந்தைகளுக்கு தாத்தாவாக மிஸ்டர் டாம்பே இருப்பார். அண்டு அவருடைய கிராண்ட் டாட்டரை வந்து பார்க்கும்பொழுதெல்லாம் அவளுக்கு கிஸ் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு ரொம்பவே அழுக வரும். ஏன்னா இந்த டூ கிராண்ட் சில்ட்ரன் கிட்ட தான் அவருடைய லைஃப் டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுவார். அண்டு அப்போ தான் வந்து ஃபேமிலி லைஃபை குறித்து அவர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். ஃபேமிலினா இதுதான் சொல்லிட்டு அன்றைக்கி வந்து அவர் ரியலைஸ் ஆகிருப்பார். ஸோ இது நம்மத்தம் மறுபடியும் அவருடைய ஃபேமிலி லைஃப் சந்தோஷமாக ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இந்த நாவலோட சுருக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.